பார்க்க போகிற டிஷ் வந்து ஒரு ஹெல்த்தியான துவையல் தான். இது வந்து நம்ம வந்து ஒரு கீரையை வச்சு பண்ண போகிறோம். யூஸ்வலாக வந்து நம்ம புதினா துவையல் இந்த மாதிரி துவையல் தான் பார்த்துருப்போம். பட் இன்றைக்கி வந்து நம்ம முடக்கத்தாங்கீரை இருக்குல்ல, அந்த கீரை வச்சு வந்து ஒரு ஹெல்த்தியான துவையல் பண்ண போகிறோம். முடக்கத்தான் காலை மடக்கத்தான் அப்படின்னா சரி, முடக்கத்தாங்கீரை வந்து மூட்டு வலி மற்றும் எலும்புக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் ஓகே. சரி, இதை எப்படி செய்யறது நம்ம பார்த்துடலாம். ஸோ 2 oil வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து கடுகு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா வந்து நம்ம ஜீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக வர அளவுக்கு பிரிஞ்சக்கப்புறமா ஓகே. இப்போ கடுகு நல்லா வெடிச்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து பூண்டு கொஞ்சம், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மிளகா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கீரை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முன்னாடியே வந்து ஆஞ்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி கீரை முடக்கத்தான் கீரை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் முடக்கத்தான் கீரை. இது வந்து 1 கப் ஆஞ்சி வச்சுருக்கோம். அண்டு இதுக்கு வந்து புதினா கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் இது எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா புரிஞ்சக்கப்புறமா இந்த திங்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் வந்து இதில் ஃப்ரை பண்ணும் போதே ஆட் பண்ணியாச்சு. கருவேப்பில் வந்து நாங்கள் காய வச்சு வச்சுருக்கோம். எப்போவுமே கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும், ஆல்சோ வந்து கெட்டு போகாமல் இருக்குங்கிறதுனால. உங்கள்கிட்ட வந்து இந்த ரெசிபிக்கு நீங்கள் வாங்கி பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இல்லை இந்த மாதிரி பட் காய வைக்கிறப்ப எப்போவுமே வந்து வெயிலில் காய வைக்காதீங்க, பிகாஸ் அதோடய நியூட்ரியன்ஸ்லாம் போயிடும். நீங்கள் காய வைக்கும்போது இந்த மாதிரி பொருட்கள் எப்போவுமே வீட்டுக்குள்ளே நிழலில் காய வச்சுக்கோங்க. உங்கள் ரூம்லேயே ஒரு ஒருமா காய வச்சுக்கலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து கீரையும் புளி மட்டும்தான் இருக்குது ரிமைனிங். ஸோ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கீரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது கீரை ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் புளி மட்டும்தான் ஆட் பண்ணணும். புளி வந்து நீங்கள் இனிஷியலாக வதக்கும் போதே ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம கீரை கொத்தமல்லி எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா புளி வந்து நம்ம ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுட்டு நம்ம அப்படியே ஹீட்லேயே அப்படியே கவர் பண்ணி வச்சிட்டோம்னாலே போதும். அந்த சூட்டிலேயே வந்து அது லைட்டாக இலகி நமக்கு அரைக்கும் போது நல்லா பதமாக வந்துடும். ஸோ புளி வந்து இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம புளி லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சம் ஆற விட்டுட்டு இதை எடுத்து அரைச்சிக்க வேண்டியது தான். முடக்கத்தங்கீரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசக்கும். ஸோ வந்து புளி ஆட் பண்ணால் தான் வந்து நமக்கு அதை கொஞ்சம் சாப்பிட்ற அளவுக்கு கொண்டு வர முடியும். பிகாஸ் பசங்கள்லாம் வந்து கசக்குச்சுன்னா அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் புளி ஆட் பண்ணோன்னா அந்த புளிப்பு சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொண்டு வரும் துவையலுக்கு. ஓகே, இப்போது இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணி அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க, லைட்டாக ஆறட்டும். அப்போ தான் வந்து நம்ம மிக்ஸியில் போடும்போது கொஞ்சம் சுடு சுட எடுத்து போடாதீங்க மிக்ஸியில். கொஞ்சம் ஆறினக்கப்புறமா நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிடலாம்.
அண்ட் இதுக்கு இந்த துவையலுக்கு நான் மெயின் டிஷ் என்ன பண்ணுறேன்னா வந்து பெசரட்டு மாதிரி பண்ணுறேன். பட் அதுலேயுமே வந்து நான் முடக்கத்தாங்கீரை மிக்ஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சைப்பயிறு வந்து முளைக்கட்டின பச்சைப்பயிறு யூஸ் பண்ணோம். அது வந்து ரொம்ப 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 நல்லது ஹெல்த்துக்கு. ஸோ பச்சைப்பயிறு வந்து டே பிஃபோர் சாரி நேற்று நைட்டு வந்து ஊற வச்சு காலையில் வந்து எடுத்து வச்சிட்டோன்னா, தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி வச்சிட்டோன்னா அது வந்து ஸ்ப்ரவுட்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஸ்ப்ரவுட்ஸ் யூஸ் பண்ணனா ரொம்ப நல்லது. ஸோ அந்த ஸ்ப்ரவுட்டு இந்த கீரை முடக்கத்தான் கீரை ஓ இதெல்லாமே வந்து சேர்ந்து மிக்சியில் அரைச்சிக்க வேண்டிதான். ஜீரகம், பச்சை மிளகா, மிளகு கொஞ்சம், உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு, ஸோ இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அரைச்சிக்க வேண்டிதான். ஸோ பெசரட்டுக்கு வந்து நான் வந்து யூஸ்வலாக பச்சைப்பயிறு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் இந்த கீரை இருந்ததுனால இந்த கீரையும் வந்து அதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி என்னோடய ரெசிபி நான் வெயிட் லாஸ்க்காக யூஸ் பண்ணுறது. இப்போ இது ஆறிடுச்சு, நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கல் உப்பு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வதக்கும் போது உப்பு எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு. ஸோ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம தாளிச்சு எடுத்துக்க வேண்டியதான். அதோட நம்மளோட ரெசிபி முடிச்சிடும். ஸோ தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுக்கிறோம். அண்டு கடுகு, ஜீரகம், உளுந்து இதை போட்டு நம்ம தாளிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட முடக்கத்தான் துவையல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கூட வந்து நான் பெசரட்டு முடக்கத்தான் தோசை வச்சு சூப்பராக சாப்பிட போகிறேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கசக்கரமாக இருந்துச்சுன்னா புளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இல்லை காரம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, உங்களோட விருப்பப்படி. ஸோ நீங்களும் வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.